ஒவ்வொருத்தரும் வந்து ஒவ்வொரு விதமாக மாறிட்டாங்க. இப்போ கரண்ட் அடுப்புக்கு மாறிட்டாங்க, விறகு அடுப்புக்கு மாறிட்டாங்க, இப்படி பல இருக்கு. இலகுவா கேஸ் இல்லாமல் சமைக்கக்கூடிய ஒரு பொருள். அடுப்பு அதாவது சிரட்டை வச்சு நாங்கள் எரிச்சதுக்கு பிறகு அந்த சிரட்டை கறியை போட்டது பிறகு புகை எதுவுமே வராது. இந்த இடத்துல பாருங்க, இதுவரைக்கும் கறியே பிடிக்கலை, அந்த கருப்பு கலராக ஆகலை, அந்தளவுக்கு புகை இல்லாத நெருப்பு தான் வரும். நான் கறியை வச்சு இப்போ ஒரு ரெண்டு நிமிஷம் இருக்கும், எப்படி இருக்குன்னு பார்ப்போம். அப்படிங்களா, வணக்கம். இனிமொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறோம். நடு ரோட்டில் நிற்கிறோமா, நடு ரோட்ல, நடு வெயில், உச்சி வெயில் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அதுல நிக்கிறோம். அதாவது இன்னைக்கு ஒரு கிழமை நாள் பாருங்க, இந்த எரிபொருள் தட்டுப்பாடால கொழும்பு நகரம் எப்படி வந்து உறங்கி கிடக்குன்னு பாருங்க. அந்த அளவு இப்ப கிட்டத்தட்ட ஒரு வேலை நாள் திங்கக்கிழமைட்டா எப்படி பரபரப்பா இருக்கும், அந்த அளவுக்கு. கொரோனா காலத்துல கூட இந்த இடம் வந்து இப்படி அமைதியா இருந்தது நான் பார்த்தது. அதுக்கு கொரோனாவுண்ட லாக்டவுன் காலத்துல கூட அப்படி இருக்கல. எரிபொருள் தட்டுப்பாடானது மிகப்பெரிய நெருக்கடியை இலங்கையில் ஏற்படுத்தியிருக்கு. அதோடு மட்டும் இல்லாமல் இந்த முக்கியமா இந்த வீடியோ காரணம் வந்து எரிபொருளையும் தாண்டி இந்த சமையல் எரிவாயு அப்படின்றது ஒரு மாத காலமா இப்போ வந்து விநியோகமே இல்லை அப்படின்லாம் சொல்லலாம். அதை தாண்டி மக்கள் எப்படி வந்து சமையல செய்யறாங்க, உணவை வந்து தயாரிக்கிறாங்க அப்படின்ற பெரிய ஒரு கேள்வி கொடுத்தாங்க. ஒவ்வொருத்தரும் வந்து ஒவ்வொரு விதமா மாறிட்டாங்க. இப்ப கரண்ட் அடுப்புக்கு மாறிட்டாங்க, விறகு அடுப்புக்கு மாறிட்டாங்க, இப்படி பல இருக்கு. முக்கியம் சமைக்கணும், சாப்பிடணும். அதோட இப்படி இந்த பாருங்க, இப்ப பாத்தீங்கன்னா தெரியும், இந்த மாதிரி ஒரு அப்பார்ட்மெண்ட் இருக்கு தானே, இந்த மாதிரியான ஒரு அப்பார்ட்மெண்ட்ல எப்படி சமைப்பாங்க, விறகு அடுப்பை வச்சுக்கோங்க. கேளாது, நாங்க வந்து இது ரெண்டுக்குமே இடைப்பட்ட ஒரு விஷயத்த உங்களுக்கு சொல்ல போறோம், சமைக்கக்கூடிய ஒரு பொருள். சொந்த அனுபவத்துல வந்து நாங்க பேச போறோம். இந்த அடுப்பு வந்து நிறைய இடங்களில் இப்போ பாவிக்கப்படுது. நிறைய ஃபேஸ்புக்கு பார்த்தீங்கன்னா தெரியும், ஃபேஸ்புக்கிலே விளம்பரப்படுத்தப்படுது. நிறைய பேர் ஒவ்வொரு விதவிதமாக செய்து இந்த அடுப்பு வந்து விற்கிறாங்க. ஆனால் இந்த அடுப்பில் இருக்க மிகப்பெரிய நன்மை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மிக குறைவான செலவில் நீங்கள் வந்து சமைச்சு முடிக்கலாம். இது வந்து நாங்கள் ரெண்டு நாள் இதில் வந்து சமைச்சு பார்த்துட்டோம், அதனால் இந்த இதில் கறி பிடிச்சிருக்கு. இது வந்து சீன சட்டியால் செஞ்சுருக்காங்க, இது மண்ணாலேயும் செஞ்சு வச்சுருக்காங்க. சரியா, இது மண்ணால் வேண்டாம், களிமண்ணால் செஞ்சு சுட்டு இருக்காங்க சட்டியை நாங்கள் வைப்போம். அது மாதிரி இது ஃபுல்லாக சீமெந்தால் செய்திருக்காங்க. இந்த சீமெந்தால் செய்து இதுக்குள்ளே எதுவுமே நாங்கள் போடுறோம் இல்லை, இதுக்குள்ளே எதுவுமே போடுறோம் இல்லை. இதுக்குள்ளால் பார்த்தீங்கன்னா ஒரு என்ன சொல்கிறது, ஒரு குழாய் மாதிரி வச்சுருக்காங்க. இந்த குழாய்க்குள்ளால் ஒரு ஃபேன், இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா தெரியும், இந்த பக்கம் பாருங்கள், இந்த பக்கம் ஃபேன். இந்த ஃபேன் எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு ஃபேன் தான். இது வந்து இந்த கம்ப்யூட்டருக்குள்ளே இருக்கிற ஃபேன், ஒரு சின்ன ஃபேன். இதை வந்து கண்ட்ரோல் பண்ணுற கண்ட்ரோலர், இது வந்து இந்த கண்ட்ரோலர். இதில் இதில் வந்து கரண்ட்டு வந்து தேவை, கரண்ட் தேவைன்னும் போது மிக குறைந்த அளவான கரண்ட் தான், மின்சாரம் தான் இதுக்கு தேவை. இதில் நீங்கள் போட்டுடலாம். இதை வந்து ஒரு பேட்டரியிலையும் கனெக்ட் பண்ணலான்னு சொல்கிறாங்க. அடுத்தடுத்த வரப்போகிற அடுத்த அப்டேட்டில் வந்து இதை கரண்டில் போடாத மாதிரி பேட்டரியாக கொண்டு வரதுக்கு ட்ரை பண்ணுறதா சொல்லியிருந்தாங்க. சரி, அது ஒரு பக்கம் இருக்கட்டும். இதில் வந்து லோ, ஹை, இதில் டர்போ, இந்த மாதிரி இருக்குது. இது என்னத்துக்கு எப்படி இப்போ எரிக்கும்போது தான் இதில் பலனை உங்களுக்கு காட்டக்கூடியதாக இருக்கும். இதுக்கு வந்து முதல்ல நாங்கள் என்ன செய்யணும்னு சொன்னால், இப்படி சிரட்டைகளை கொஞ்சம் உடைச்சிடுங்க. அதாவது ஒரு ரெண்டு சிரட்டை அல்லது மூன்று சிரட்டை வந்து உடைச்சிடுங்க. அதை வந்து இதில் போட்டுட்டு சிரட்டை வந்து எப்படி எரியுமோ, இதை வச்சா எரியுமோ அந்த மாதிரி வைங்க. இது நாங்கள் வந்து கற்பூரம் வைக்கிறோம். அதாவது இப்போ நீங்கள் சொல்லுங்கள், இப்போ தேங்காய் திரி இதை எரிக்கக்கூடிய மாதிரியான ஏதாவது விஷயம் இருக்குது. அந்த சிரட்டையை வச்சு நீங்கள் மண்ணெண்ணை கூட ஊற்றலாம், மண்ணெண்ணை இப்போ இல்லை, ஆனால் மண்ணெண்ணை ஊற்றினா கூட எரியும். ஒரு 5 நிமிஷத்தில் அந்த சிரட்டை அப்படியே ஃபுல்லாக எரிஞ்சிடும். ஓகே, சிரட்டை எரியறதுக்கு கிட்டத்தட்ட ஒரு 5 நிமிஷம் போகும் தானே. இந்த 5 நிமிஷத்துக்குள்ளே இன்னும் ஒரு முக்கியமான விஷயத்தை காட்டுறாங்க. கடந்த வீடியோ நீங்கள் பார்த்துருப்பீங்க, ஊரில் வந்து ஒரு வீட்டு தோட்டம் செஞ்சுருந்தோம். ஆனால் இப்போ இங்கேயும் கொழும்புலையும் நாங்கள் செஞ்சிடோம். இது வந்து கத்தரி மரங்கள் வச்சு இப்போ ஒரு கிட்டத்தட்ட 1 மாதம் ஆகிட்டு நல்லா வளர்ந்துருக்கு. இந்த கத்தரி வந்து பூத்துட்டுது, பார்த்தீங்கன்னா 2-3 பூ இருக்குது. இது கறிமிளகா கண்டு, இல்லை 2 கறிமிளகா இருக்குது. அடுத்தது தக்காளி கண்டு வச்சுருக்கோம், தக்காளி ஒரு 3 இருக்குது. ஆனால் இன்னும் பூக்க ஆரம்பிக்கலை, இனி தான் பூக்கும்னு சொல்கிறாங்க. மிளகா கண்டுகள் வச்சுருக்கு. இந்த மாதிரி ஒவ்வொன்றிலையும் முடிஞ்ச அளவு வச்சுருக்கோம். எங்களுக்கு இருக்கிற இடத்துல இது வந்து வெண்டி, இதில் ஒரு தக்காளி, இந்த மிளகாய் கண்டுகள் கொஞ்சம் நல்லா வருது. இது வந்து நல்ல மிளகாய் கண்டுகள், ஆனால் இன்னும் வளர்த்தி காணாமல் இருக்காதா என்னென்னு தெரியல. சில வேளையில் இந்த
இடத்துக்குள்ள வர வெயில்ற தன்மை வந்து குறைவாக இருக்கும். குடும்பில் வந்து அதுதான் பெரிய பிரச்சனையே. இருந்தாலும் இந்த கன்றுகள் வந்து நல்ல ஆரோக்கியமாக தான் இருக்குது, ஓரளவு ஓகே. பாப்போம் இதனுடைய விளைச்சல் இது எப்படி வருது அப்படின்னு பார்த்துட்டு இந்த இடங்கள் எல்லாம் மீதமாக இருக்கிற மற்ற இடங்கள்லாம் வைக்கிற ஒரு ஐடியா இருக்குது. முடிஞ்சளவு முயற்சி பண்ணுவோம், நம்மளால் எது முடியுமோ அவ்வளோதையும். சேட்டை வந்து எரிஞ்சிட்டு அதுக்கப்புறம் நாங்கள் செய்ய வேண்டியது ஒன்று இருக்கலாம். இருக்குது இந்த சுரட்டக்கறி, சுரட்டக்கறி வந்து இதுதான் என்னோட போட்டுக்கொள்ளலாம். உங்களுக்கு முடிஞ்சாலும் கொஞ்சம் கொஞ்சமாக போட்டுக்கலாம். இப்போ இதுக்கு தேவையான அளவுக்கு ஓகே, இந்தளவு நீங்கள் சுரட்டக்கறியை போட்டு இப்போ தான் நீங்கள் என்ன செய்யணும்னு சொன்னால், உங்களுக்கு எந்த அளவுக்கு நெருப்பு தேவை அப்படின்றத எடுத்து நீங்கள் லோவில் வேணுமா ஹையில் வேணுமா, இந்த ஃபேனை கூட்டினீங்கன்னா இந்த சிரட்டை கறி அப்படி என்ன செய்யும் தணலாக மாறும். இப்படி பார்த்துருக்கும்போது தணலாக மாறிடுவார். அதுக்கு பிறகு உங்களுக்கு என்ன பாத்திரத்தை நீங்கள் வைக்க போகிறீங்களோ அந்த பாத்திரத்தை வச்சுட்டு நீங்கள் வந்து சமைக்க ஆரம்பிக்கலாம். இந்த சிரட்டை கறி அப்படியே உங்களுக்கு தணலாக மாறி வரும். இப்போ பார்த்தீங்கன்னா நல்ல வெக்க வருது, பயங்கரமாக வெக்க வருது. இனி எந்த புகையும் வராது. இனி நீங்கள் தேவைண்டா இப்போ வீட்டுக்குள்ளே அல்லது நீங்கள் உள்ளுக்குள்ளே வச்சு நீங்கள் தூக்கி வச்சு சமைக்கலாம். இந்த எரிக்கும் போது மாத்திரம், அந்த சிரட்டை எரியும் போது மாத்திரம்தான் அந்த புகை கொஞ்சம் வரும். இந்த தலை நெருப்பு வந்து நல்லா பெரியதா பார்த்தீங்களா, அந்த சத்தத்தோட நெருப்பு வந்து அந்த வெக்கை வந்து வெளியே வரும். உங்களுக்கு தேவையான நெருப்பு ஆகக்கூடன்னு சொன்னால், இங்கே வழியால் லீக் ஆகக்கூடாதுன்னு சொன்னால், நீங்கள் அந்த ஃபேண்ட் அளவை குறைச்சிங்கன்னா ஓகே, உள்ளுக்கே அந்த நெருப்பு இருக்கும். சாதாரணமாக சிக்கன் வந்து அவிகிறதுக்கான நேரம் எடுக்கும். ஆனால் இந்த அடுப்பில் என்ன மாதிரி எவ்வளோ நேரம் எடுக்க போகுது, எப்படி அவிஞ்சு எப்படி கரை வரப்போகுது அப்படின்னு சொல்லி பார்க்க போகிறோம். எல்லாம் போட்டாச்சு. இப்போ நாங்கள் பார்ப்போம் மூடி வச்சுட்டு சிக்கன் வந்து எவ்வளவு நேரத்தில் அப்படியே கறியாக வருது அப்படின்னு சொல்லி. அடுப்பு அதாவது சிரட்டை வச்சு நாங்கள் எரிச்சதுக்கு பிறகு அந்த சிரட்டை கறியை போட்டது பிறகு புகை எதுவுமே வராது. அந்த ஃபேண்டை காற்றுல இந்த மாதிரியான தணலான நெருப்பு தான் பெறும், அந்த வெக்கையான நெருப்புன்னு சொல்லுவோம் அந்த நெருப்பு தான் பெறும். இந்த நெருப்பில் தான் வந்து சட்டி வகும். இந்த இடத்துல பாருங்கள், இதுவரைக்கும் கறியே பிடிக்கலை, அந்த கருப்பு கலராக ஆகலை, அந்தளவுக்கு புகை இல்லாத நெருப்பு தான் பெறும். நான் கறியை வச்சு இப்போ ஒரு ரெண்டு நிமிஷம் இருக்கும், எப்படி இருக்குன்னு பார்ப்போம். பார்த்தீங்களா இவ்வளோ வேகமாக போச்சுருக்கேன் பார்த்தீங்களா, அந்தளவு வேகமாக சமைக்கக்கூடியதும் இலகுவாக சமைக்கக்கூடியதுமாக இருக்கும் இந்த அடுப்பு. பார்ப்போம் மூடியப்போ இவ்வளோ நேரத்தில் முழுமையாக நம்மளோட கறி ரெடி ஆகுது. தெரியும் இந்த சிலிண்டர்கள் எல்லாம் கிட்டத்தட்ட ஒரு மாத காலமாக வரிசையில் இருக்குது. இதில் பார்த்தீங்கன்னா தெரியும் அதில் பகலில் இருந்து இரவில் இருந்து சாப்பாடு இங்கே தான் எல்லாருக்குமே. அந்தளவுக்கு இந்த கேஸ் சிலிண்டர்களில் எடுக்கிறதுக்கு இவ்வளோ கஷ்டப்படுறாங்க. இன்னும் வந்து எப்போ கப்பல் வருமன்ற தேதியே சரியாக முடிவு தெரியாமல் இந்த மாதிரி காத்திருக்கிறன்றது வந்து மிகப்பெரிய ஒரு கொடுமை. உண்மையில் உண்மையில் 10ஆம் தேதி வரும், 20ஆம் தேதி வரும்ன்ற ஒவ்வொரு நாளும் வரும் தான். ஆனால் இது வரைக்கும் வந்த மாதிரியே இல்லை. அந்தளவுக்கு மிகப்பெரிய அளவில் இந்த சிலிண்டர்களை பாதையில் பாருங்கள் மலை மாதிரி குமிச்சு குமிச்சு வச்சுருக்காங்க. ஒவ்வொரு இடமா இதே மாதிரி 10 இருக்கு இந்த ஒரு 100 மீட்டருக்குள்ளே. அதே மாதிரி கொழும்புக்குள்ளே பார்த்தீங்கன்னு சொன்னால் இது மாதிரி இன்னும் நிறைய இடங்கள் வீடுகளில் சிலிண்டர் இருக்கிறத விட இப்போ பார்த்தீங்கன்னா ரோட்டுகளில் தான் சிலிண்டர் இருக்குது, ரோட்டோரங்கள்லாம் சிலிண்டர்கள் இருக்குது. அந்தளவுக்கு கொடுமையான சில விஷயங்களை பார்க்கக்கூடியது. கறி வச்சு 5 நிமிஷம் ஆகிட்டு எப்படி இருக்குன்னு பார்ப்போம். அப்படிங்களா அப்படி முழுமையாக புரிஞ்சுக்குது. இவ்வளோ வேகமாக கேஸ் அடுப்பில் பிடிக்குமான்னு தெரியல. நாம் அது ஃபுல் பவராக வந்து தூக்கி வச்சுன்னா இவ்வளோ வந்து எரியும். ஆனால் இதில் இருக்கிற இந்த கொதிக்கிற தன்மை வந்து வேகமாகவே இருக்குது. உங்களுக்கு தேவை குறைவாக இருக்குது, இதை கொதிக்கிற கொஞ்சம் குறைக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த இருக்க இதை நான் முதல்ல சொன்ன மாதிரி நீங்கள் பேலன்ஸ் பண்ண முடியுங்கன்னா அந்த லோவ் பண்ண முடியல. அப்படின்னா தான் அப்படி பார்க்கும்போதே தெரியுது அந்த கொதிக்கிற தன்மை வந்து குறைஞ்சிருக்கு.
இது சரியாக 5 நிமிஷத்தில் இந்த அளவுக்கு வந்துருக்கு. இன்னொரு 5 நிமிஷத்தில் கறி இறக்கலாம், ஒரு பிரச்சனையும் இல்லை. இந்த சிக்கன் கறியை வந்து நீங்கள் ஒரு 10 நிமிஷத்துலேயே செய்து முடிச்சிடலாம். அந்தளவுக்கு வேகமாக இந்த அடுப்பு வந்து இருக்குது. வெக்கில் பாருங்கள், இந்த நெருப்பை பாருங்கள். அந்த நான் முதல்ல சொன்ன மாதிரி எவ்வளோ தணலாக இருக்குன்னு பாருங்கள். பார்த்தீங்கன்னா இவ்வளோ தணலாக எரிஞ்சு கொண்டுருக்குன்னு பாருங்கள். இந்த ஒரு புகை கூட இல்லை இதுவரைக்கும். இந்த சட்டியில் ஒரு கறி கருப்பு அந்த கறி கூட பிடிக்கலைன்னா பாருங்கள். நடுப்பு கறின்னு சொல்லுவோம், அது பிடிக்கவே இல்லை. வீட்டுக்குள்ளே வச்சு நீங்கள் ரூமில் வச்சு அல்லது உங்களுக்கு கிச்சனில் வச்சு சமைக்கக்கூடிய மாதிரி இருக்குது இந்த அடுப்பை. இது வந்து மண் சட்டியில் நீங்கள் தைரியமாக சமைக்கலாம். ஏதாவது விறகுக்கு சமமானது தான் இந்த சிரட்டை. பொதுவாக அந்த விறகடுப்பில் சமைச்சு சாப்பிட்றதே பெரிய ஆரோக்கியமான விஷயம்னு சொல்லுவாங்க. என்ன தான் கேஸ் வேண்டு நாம் அலைஞ்சாலும் இந்த எல்லாமே கெமிக்கலை போன்ற எல்லாருமே தெரியும். ஆனால் இதில் அந்த மாதிரி எதுவுமே இல்லை. நாங்கள் காட்டின இந்த அடுப்பை வந்து நீங்கள் பயன்படுத்துறதுக்கு விருப்பமாக இருந்தால் அல்லது நீங்கள் விற்பனை செய்கிற ஒரு ஆளாக இருந்தால் கூட நீங்கள் என்ன செய்யணும்னு சொன்னால், எங்களுடைய வீடியோக்குள்ள உள்ள கமெண்ட்ஸில் உங்களுடைய தொடர்பு இலக்கங்கள், எந்தெந்த இடங்கள் அடுப்பு இருக்குது, இதோட வித்தியாசமான அடுப்புகள் எதுவும் இருந்தால் கூட நீங்கள் வந்து எங்களுடைய வீடியோக்குள்ள பதிவு செய்ய கமெண்ட் பண்ணுங்கள். நாங்கள் ஓப்பன் பண்ணி விட்டுருக்கோம், நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள், பதிவு செய்யுங்க. உங்களுடைய பிஸ்னஸை வந்து நீங்கள் வந்து இதில் ப்ரொமோட் பண்ணலாம், பிரபலப்படுத்திக் கொள்ளுங்க. நாங்கள் இப்போ காட்டினது ஒரு அடுப்பு தான், இன்னும் வித்தியாசமான அடுப்புகள் இருக்குது. இந்த மாதிரியான அடுப்புகள் இருக்கட்டா, நீங்கள் எங்களுக்கு வந்து இன்பாக்ஸில் எங்களுடைய ஃபேஸ்புக் அல்லது இன்ஸ்டாகிராம் இன்பாக்ஸில் வந்து உங்களுடைய கண்டாக்ட் நம்பரை எங்களுக்கு அனுப்புங்க. அத்தியாவசியமான அதோட மட்டும்தான். நீங்கள் போடுற நம்பர் எல்லாமே முடிஞ்சளவு நான் டிஸ்கிரிப்ஷன்லையும் உங்களுக்கு ஆட் பண்ணுறேன். முடிஞ்சளவு மக்களுக்கு இவ்வாறான அடுப்புகள், இவ்வாறான இலகுவாக சமைக்கக்கூடியமான விஷயங்கள் இருந்தால் அதை நாங்கள் தெரியப்படுத்துவோம். இதில் ஒரு விஷயம் தான் நாங்கள் இப்போ சொல்லியிருக்கோம், இது எங்கள்கிட்ட இருக்கிறபடியே நாங்கள் அதை பாவிச்சு காட்டியிருக்கோம். அது வேறு எங்கேயும் அது இருந்தால் நீங்கள் எங்களுக்கு சொல்லுங்கள், அதை வந்து நாங்கள் எடுத்து அதை நாங்கள் வந்து தெரியப்படுத்துவோம். ஓகே, நன்றி, வணக்கம். அடுத்த வீடியோவில் சமைக்கலாம். Bye-bye. Bye-bye.